கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்திய அணி நட்சத்திர வீரரான மற்றும் முன்னாள் கேப்டனாக கிங் கோலி, அக்ரசி கோலினே சொல்லலாம், நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கூட 2018 மறந்துடக்கூடாது, தொடர்ந்து 3 செஞ்சுரி கேப்டனாக இருந்தார். ஸோ அவர் கேப்டன்சி ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஃபார்மில் ஒரு 2 இயர்ஸாக இருந்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓடியா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், டெஸ்ட் ஆகட்டும், 3 பின்னர் கேப்டன்சி வந்து தூக்கிட்டாங்க. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபிலிருந்து அவரே பார்த்தீங்கன்னா கேப்டன்சிலிருந்து விலகிட்டார். இன்றைக்கு மார்னிங் நம்ம தலைவர் கிங் கோலி பற்றி ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அது என்ன பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவி குறித்து மனம் விட்டு பேசிய விராட் கோலி என்று பார்த்தீங்கன்னா சமூகம் இதில் பயங்கரமாக பேசப்பட்டு வந்துட்டு மற்றும் ஷேர் ஆகி கொண்டிருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னை தோல்வியடைந்த கேப்டனாகவே நான் என்னை கருதுகிறேன் என்று பார்த்தீங்கன்னா விராட் கோலி மனம் உடஞ்சு கொஞ்சம் பேசியிருக்காரு. அது எதனால பார்த்தீங்கன்னா 2018 சாம்பியன் ட்ராஃபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கோலி தான் கேப்டன்சி பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் லூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் 2019 ஸோ வேர்ல்ட் கப் செமிஃபைனல் ஸோ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து நம்ம டோனி பிரதான் ரன் அவுட் ஆயிருப்பார். அதுலேயும் நம்ம இந்தியன் கிங் கோலி தான் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணியிருப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட தோத்துட்டாங்க. ஸோ இத்தனை தோல்விகள் பிறகு பார்த்தீங்கன்னா நான் என்னை தோல்வியடைந்த கேப்டனாக பார்க்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி மனம் உடஞ்சு கொஞ்சம் பேசியிருக்காரு. ஆனால் ரசிகர்கள் நாம் நம்ம விராட் கோலி ஃபேன்ஸ் ஸோ தீயான ஒரு ஃபேன்ஸாக இருப்பீங்க. நானும் கொஞ்சம் விராட் கோலி ஃபேன் தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேப்டன்சி நான் பார்த்ததே இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ் கேப்டனாக இருப்பார் மற்றும் ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இருப்பார். 2019 ஸோ இந்தியா நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோ ஃபிட்னஸ் அப்படி இருப்பாங்க, ஃபீல்டிங் சும்மா கன்னு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவரோட ஃபிட்னஸ் அவள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கிங் கோலி வேணா மீண்டும் கேப்டன்சி வந்தால் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவேன் தவிர யாரும் கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் அவர் கேப்டன்சி, அக்ரெசிவாக பயங்கரமாக இருக்கும். ஸோ கீழே கமெண்ட்ஸ் இதில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம கிங் கோலி ஹேஷ்டாக் விராட் கோலி போட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சும்மா வேற லெவலில் கேப்டன்சி பண்ணி நமக்கு ஒரு இந்தியாவுக்கு நல்ல வழி கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு 2 ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணுறாரு. அண்ட் T20 பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்தியன் டீம் நல்லபடியாக போகணும் நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ ஜூனில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் கண்டிப்பாக இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் போயிருச்சு. விராட் கோலி இருப்பார் கண்டிப்பாக. விராட் கோலி வந்து 3rd டெஸ்ட் பார்த்தீங்கன்னா March 1 ஸ்டார்ட் ஆகுது இண்டோர் மைதானத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விராட் கோலி வந்து ஒரு செஞ்சுரி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ கண்டிப்பாக நம்ம கீழே கமெண்ட் செஞ்சு கமெண்ட் பண்ணுவாங்க. ஹேஷ்டாக் விராட் கோலி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல் ஐக்கன் ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபை பார்க்க முடியும் இல்லையா. அப்போ தான் அப்டேட்ஸ் தான் தெரியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.